வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ட்ரெடிஷனல் கேர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். பொதுவாக நோய்களை பொறுத்த வரைக்கும் தொற்றும் நோய்கள் தொற்றாத நோய்கள்னு இரு வகையை சொல்லலாம். தொற்றாத நோய்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது சுகர் இருக்குது, தைராய்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரியான நோய்கள் வந்துட்டு ஒரு 40 வயதை கடக்கும் போது அதிகப்படியாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 30s கூட வரத்துக்கான அதிகப்படியான சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்னு சொல்லும்போது, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் நிகழ்ச்சிக்கு முன்னாடி கூட சொன்னீங்க, இப்போ குறுகிய காலகட்டத்தில் வந்துட்டு பெண்கள் அதுவும் சிறு குழந்தைகள் பத்து வயசை தாண்டும் போது அவங்களோட அடலசன்ட் ஏஜில் இது மாதிரி தொற்றாத நோய்கள், தைராய்ட் கொஞ்சம் அதிகமாக வருது, சுகர் ப்ராப்ளம் இருக்கிறது, ஒபிசிட்டி ஒரு காரணமாக இருக்குதுன்னு பல காரணங்கள் சொல்லிட்டு இருக்கலாம் இது மாதிரியான தொற்றாத நோய்கள் அதிகப்படியாக பெண் பிள்ளைகளுக்கு வருவதற்கான காரணமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை ஈஸியாக குணப்படுத்த முடியுமா அதை பற்றியும் சொல்லுங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து குணம் அப்படிங்கிறது முற்றிலும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தவிர்க்க வேண்டிய விஷயம் இந்த தொற்றா நோய்கள் இல்லை தான் இருக்க போது ஏன்னா அப்படின்னா சுகர் பிபி தைராய்டு ஸோ இந்த மாதிரி தொற்றா நோய்கள் தான் வந்து இறப்பு விகிதம் அதிகமாக இருக்குது அப்படின்னு இப்போ நம
பண்ணக்கூடிய டிஃபிகல்ட்டியான இந்த கொரோனா பீரியடில் கூட யாருக்கு இறப்பு அல்லது பாதிப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா கோமார்பிட் கண்டிஷன். ஸோ இந்த கோமார்பிட் கண்டிஷன் யாரை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொற்றா நோய்கள் இருக்கிறவங்க தான். யாருக்கு வந்து பயங்கரமாக டயபெட்டிக் வந்து சரியாக இல்லையோ, இல்லை வந்து பிபி வந்து அன்கன்ட்ரோலபிளாக இருக்கோ, இல்லை வேறு இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸோ இவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் தொற்றும் நோய்கள், அது இந்த இனிமேல் வரக்கூடிய இந்த ஜூனோட்டிக் டிசீசஸ் அது இருந்தாலும் எதில் அதிகம் பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொற்றா நோய்களில் தான். ஆனால் இப்போ சமீப காலமாக இந்த ஒரு மாத காலமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள், குறிப்பாக 9 வயதிலிருந்து 14 வயதுக்குள் இருக்கும் பெண் குழந்தைகள் வந்து நிறைய வந்து வர்றாங்க. என்ன காரணமாக வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய், அதே மாதிரி தைராய்டு, கழுத்து முன் கழுத்து கழலை வீக்கம், ஸோ தைராய்டு, அப்புறம் உடல் பருமன். சென்ற வாரம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க, இப்படி நான் வந்து ரொம்ப உடல் பருமன் அதிகமாகிருந்தோம். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண சொன்னோம், நீங்கள் சொன்னீங்க இப்போ சமீப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் வந்து கால் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ என்ன காரணம் அது அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். மெயின் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பு இன்மை, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், வாழ்வியல் முறை நோய்கள். இதை வந்து பார்த்தீங்கன்னா தொற்றா நோய்களை இன்னொரு முறையில் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்வியல் முறை மாறுபாடுகளால், தவறுகளால் ஏற்படும் நோய்கள், அதுதான் இன்றைக்கு பெரிய. ஸோ அதை நம்ம கரெக்ட் பண்ணோம்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும். ஏன் இந்த 9 வயதிலிருந்து 14 வயதில் இருக்கும் குழந்தைகளுக்கு யூஸ்வலாக பிசிஓஎஸ்ங்கிறது இப்போ ரொம்ப சாதாரணமாகிடுச்சு, ஆனால் அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா மாதவிடாய். ஸோ மாதவிடாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் போகிறது, 1.5 மாதம் போகிறது, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. யூஸ்வலாக யார் இது மாதிரி ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு மெனோபாஸ் ஆகக்கூடிய ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு மாதவிடாய் இந்த அளவுக்கு அதிகமாக போவோம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இல்லை யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இல்லை ஓரளவுக்கு திருமணமாகி இந்த குழந்தை பிறப்பு அந்த தாமதமாகிறப்ப அந்த மாதிரி பிரச்சனைகளில் கேள்விப்பட்டிருப்போம். மோஸ்ட் ப்ராப்ளி வந்து திருமணமாகாத பெண்கள், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு இந்த மாதிரிலாம் கேள்விப்படுறது ரொம்ப ரேராக தான் இருக்கும், அவ்வளோவா இருந்திருக்கவே இருந்திருக்காது. ஆனால் இப்போ சமீப காலமாக அவர்களுக்கும் இந்த ஒரு மாத காலம் போகுது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அது ஒரு குழந்தை, என்னதான் வந்து ஒரு 13 வயது 12 வயது ஆனாலும் அதுவும் குழந்தை தான். ஸோ அந்த வயதில் வந்து ஒரு ஆண் குழந்தை இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு குழந்தையாக பாவிப்போமோ அதே மாதிரி தான் பெண் குழந்தைகளையும் நம்ம பாவிக்கிறப்ப அந்த குழந்தை ஒரு மாத காலம், 1.5 மாத காலம் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு மாதவிடாய் அதிகமாக செல்லுங்கிறப்ப அந்த குழந்தைக்கு அது எக்ஸ்ப்ரெஸ் பண்ண கூட தெரியாது. ஃபஸ்ட்டு இது நார்மலா அப்நார்மலா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இவர்களுக்கு ஹார்மோனல் சார்ந்த மருந்துகளும் எடுத்து எடுப்பிலேயே கொடுக்க முடியாது. சரி ஓகே, ஒரு யூட்ரைன் ஃபைப்ராய்டு இருக்குது, இல்லை இவங்க வந்து மெனோபாஸ் ஆகக்கூடிய ஸ்டேஜில் இருக்காங்கன்னா ஒரு மாதம் 1.5 மாத காலம் இருக்கும், சரி கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம். ஆனால் ஒரு குழந்தை ஒரு அவங்களோட அந்த ஃபர்டிலிட்டி பீரியடை ஸ்டார்ட் பண்ணுறப்பயே வந்து நம்ம இந்த மாதிரி மருந்துகள் இந்த மாதிரி அபக்குவமாக இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். என்ன காரணம் அப்படிங்கிறப்ப இந்த கடந்த ஒரு வருட காலமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல், ஏன்னா இந்த குழந்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன், ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படிங்கிறப்ப வந்து பார்க்குறப்ப ஆண் குழந்தைகள் எப்படி இருந்தாலும் வெளியில் போய் விளையாடுவாங்க, அவங்க ஸ்கூலில் தவிர வெளியில் போய் விளையாடுறாங்க. ஸோ இந்த ஒரு வருட காலமாக என்னதான் லாக்டவுன் இருந்தாலும் பக்கத்து வீட்டில் விளையாடுறது, பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கிரவுண்டில் விளையாடுறது இதெல்லாம் பண்ணாங்க. ஆனால் பெண் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அவங்க ஸ்கூலுக்கு நடந்துட்டு போகிறது, இல்லை ஸ்கூலில் வந்து அந்த படிகளில் ஏறுறது இறங்குறது,
இல்லை ஸ்கூலில் ஒரு பிடி பீரியட்லையோ ஏதாவது ஒரு சின்ன விஷயம் செய்கிறது, அங்கே ஸ்கூலில் யோகா, இந்த மாதிரி தான். ஏன்னா முன்னர் மாதிரி வந்து பெண் குழந்தைகளுக்கு வீட்டில் வந்து வேலைகள் கிடையாது. ஏன்னா பெற்றோர்களும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்க போகுது, இப்போ நம்ம பார்த்துக்கலாம், இந்த வயசுலேயே குழந்தை வயசில் வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு. ஸோ அந்த இடத்துலையும் அவர்களுக்கு உடல் உழைப்பு இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எக்ஸசைஸ், சின்ன எக்ஸசைஸோ இல்லையே சூரிய நமஸ்காரமோ அந்த மாதிரியும் எதுவுமே கலை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடென்டரியான லைஃப் வந்து அந்த குழந்தைகள் வந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே உட்காந்துருக்குது, யாரை கேட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா எந்திரிப்பதே வந்து அவங்க காலையில் ஒரு 9 மணி அந்த மாதிரி தான். கிளாஸ் இப்போ தான் ஆன் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு ஒரு 15 நிமிடத்திற்கு முன்னாடி தான் எந்திரிக்கிறாங்க. ஸோ அங்கேயே அவங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் எந்திரிச்சோடனே அவங்களால சாப்பிட முடியாது. ஸோ அவங்க பாட்டுக்கு உட்காந்து கவனிக்கிறது, திடீர்னு பசி எடுக்கிறப்ப என்ன பண்ணுறது, போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்றது. அந்த பொழுது முடிந்து இரவு வந்து பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சராசரியாக 1 மணிக்கு தான் தூங்குறாங்க. 11 மணிக்கு தூங்குறது கூட ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. யாரை கேட்டாலும் சொல்கிறாங்க, நான் என்னங்க பெரியவர்களை கேட்டோம் அப்படின்னா என்ன தூக்கம் எப்படி இருக்குது அப்படின்னா எங்களுக்கு தூக்கம் வருது ஆனால் என்ன பண்ணுறது, வீட்டில் குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா முழிச்சிருக்காங்களேங்கிறது ரொம்ப ஒரு என்ன கஷ்டமான விஷயமா இருக்குது. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சீக்கிரம் தூங்கிடுவாங்க, பெரியவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் நைட்டில் வந்து தூங்குற மாதிரி இருக்கும். யூஸ்வலாக குழந்தைகளை வந்து ஒரு 7:30 வந்து தூங்க வைக்கணும்னு. இப்போ நமக்கு தூங்கம் வந்தாலும் குழந்தைகள் வந்து 1 மணி வரைக்கும், ஏன்னா அவங்க கையில் தான் இன்றைக்கி நிறைய எலக்ட்ரானிக் கெட்ஜெட்ஸ் வந்துருச்சு, டேப் வந்துருச்சு, மொபைல் வந்துருச்சு. கேட்டால் வந்து குழந்தைகளும் நாங்கள் அதுக்காக பார்க்குறோம், எடுகேஷனுக்காக பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்களோட அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ரொம்ப சிவியர் ஆகிடுது. அது மாதிரி இந்த அமர்ந்தே இருக்கிறது நிறைய வந்து நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி யூடியூப்பில் பார்த்தா அவங்களே நிறைய சமைக்க கற்றுக்கிறாங்கன்னா என்ன கற்றுக்குறாங்க, ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. ஒரு பீஸா மாதிரியே நம்ம வீட்டில் தோசையில் எப்படி பண்ணலாம், அதில் சீஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் போட்டு சாப்பிடணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வர்றப்ப அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா உடம்புக்கு டிரான்ஸ்ஃபேட் போயிடுது. ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ், நம்ம உடம்புக்குள்ளே இருக்க சர்க்காடியல் ரிதமும் மாறிடுது, உடல் உழைப்பும் இல்லாமல் போயிடுது. அதே மாதிரி நிறைய டிரான்ஸ்ஃபேட் உணவு முறைகள் வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. இது எல்லாமே சேஞ்ச் ஆகிறப்ப அவங்க செரிமானம் பாதிக்கப்படுது. அப்போ டயபெட்டிக், அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடுது. ஏன்னா உடல் உழைப்பு இல்லாததுனால அப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஏற்படும், உடல் பருமன் வந்து ஏற்படும். ஸோ உடல் பருமன் ஏற்படுறப்ப பிசிஓஎஸ்ஓ அதை தொடர்ந்து அதையும் மீறி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிக வந்து குருதி ஒழுக்கு ஏற்படுறது. ஏன்னா ஒரு ஷார்ட் டூரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 வருட காலத்தில் பல பெண் குழந்தைகள், ஒரு 100 பெண் குழந்தைகளில் ஒரு 89 பேராவது வந்து பார்த்திங்கன்னா உடல் பருமன், ஒரு சடன் இன்க்ரீஸ் வெயிட், சடன் இன்க்ரீஸ் இன் வெயிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோவோ 2 கிலோவோ கிடையாது, எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 8 கிலோ 10 கிலோ வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இந்த வாழ்வியல் சம்மந்தப்பட்ட நோய்கள், தைராய்டு போன்ற விஷயம் எல்லாமே வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இது குணம் பெற முடியுமானா, கண்டிப்பாக முடியும். ஏன்னா இதை உடனே பார்த்த உடனே பலருக்கு பேனிக் ஆயிடுது. இப்போ வந்து ஒரு ப்ளீடிங்னு வர்றாங்கன்னா தான் அவங்களுக்கு லேப் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்ப தைராய்டு இருக்கிறது தெரியுது. சில குழந்தைகள் உடல் பருமனாகவே இருப்பாங்க, ஆனால் ரொம்ப டயர்ட்னஸ் ஆவாங்க, உட்காந்துருப்பாங்க உடனே தூங்க ஆரம்பிப்பாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படின்னு வர்றப்ப இல்லை டாக்டர் ரொம்ப வந்து நைட்லாம் முழிச்சிருக்கா, யூரின் ரொம்ப அதிகமாக போகிறா அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப தான் தெரியுது அந்த குழந்தைக்கு வந்து டயபெட்டிக் இருக்குன்னு. ஸோ டயபெட்டிக் கூட வந்து HbA1c ஒரு 6.4 அந்த மாதிரி அளவில் இல்லை. ஏன்னா இன்று வந்து 79 வயது டயபெட்டிக் இல்லாத நபர்கள் கூட ஒரு டயபெட்டிக் அட்டாக் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட HbA1c லெவல் 6.9 தான் இருக்குது. ஆனால் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் எந்த லெவலில் இருக்குன்னா 9-12 வரைக்கும் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம். அப்போ எந்த அளவுக்கு அவங்க உடம்பு இருக்கா, இன்னும் கொஞ்சம் இதை கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை தாண்டி இன்சுலின் செக்ரீஷன் சுத்தமாக வந்து குறைஞ்சி போயிடும். ஸோ அப்போ குறைந்து போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக இந்த குழந்தைகள் வந்து இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுற அளவுக்கு வந்து டெவலப் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது விழித்து கொள்ள வேண்டிய சமயம். இந்த இடத்துல நம்ம விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரேஷனே வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகுனா இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படிங்கிறது இந்த 10 வயதில் இந்த குழந்தை வந்து ஆரம்பிச்சதுன்னா 20 வயதில் அப்படிங்கிறப்ப அது ஒரு முற்றிய நிலையில் இருக்கும். இப்போயே இந்த குழந்தைய போட்டு இது சாப்பிடாத அது சாப்பிடாத அப்படின்னு நம்ம சப்ரஸ் பண்ணி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அதாவது நார்மலான டயட்டே சொல்கிறேன். ஏன்னா ஒரு டயபெட்டிக்கோ ஒரு ரொம்ப ஒபிசிட்டி ஆச்சோ நம்ம அவங்க உணவுகளை சப்ரஸ் பண்ணுறப்ப ஒரு 20 வயதில் வந்து அவங்க ரொம்ப பொம்பாடாயிருவாங்க, அவங்களால எதையுமே வந்து முடியாத நிலை இருக்கும். சரி எப்படியும் சாப்பிட்டுட்டு போகலாங்கிறப்ப அவங்களோட சராசரி வாழ்நாள் அப்படிங்கிறது 30 வயதை கடக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும்.
ஸோ அவங்க வாழ்நாளை கடக்கிறதும் கடினமாக இருக்கும். அது மாதிரி பெண் குழந்தைகளுக்கு கருமுட்டை அழிந்து போகக்கூடிய தன்மை இருக்கும். யூட்ரைன் ஃபைப்ராய்ட், யூட்ரைன் ஃபைப்ராய்ட் சமீப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 20 வயதுலேயே யூட்ரைன் ஃபைப்ராய்ட் பார்க்க வேண்டிய அவலம் ஏற்படுது. இப்படியே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9 வயது படிக்கும் குழந்தைக்கும் 9ஆம் வகுப்பு படிக்கும் குழந்தைக்கும் 10ஆம் வகுப்பு படிக்கும் குழந்தைக்கும் ஃபைப்ராய்டு வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ நம்ம யோசிக்கவே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது, மனம் வருந்தத்தக்க வகையில் இருக்குது. அதனால் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் வந்து படிக்கணும், நாடையும் ஆளணும், நிறைய வந்து சயின்டிஃபிக்காகவும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதே வேளையில் அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா உடல் பருமன் இருந்ததுன்னா அந்த உடல் பருமனை தவிர்க்கும் வகையில் என்ன பண்ணணும் அப்படின்னா சின்ன சின்ன உடல் ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், வீட்டிலேயே சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அது மாதிரி எந்த வேலையும் வந்து ஒரு இதில் படிக்கிற நேரம் பொழுது வீட்டில் சின்ன சின்ன வேலைகள் பண்ணுறதெல்லாம் குனிந்து அவங்க அடி வயிறானது அப்படியே மடங்கணும். ஸோ அந்த மாதிரி வேலைகளை செஞ்சோம் அப்படின்னாலே அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது குறையும், உடல் பருமன் அப்படிங்கிறது குறையும். தேவையில்லாத உணவுகள் நம்ம அப்படியே சும்மா எப்போ பாரு எதையாவது பொறிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, பிள்ளை நல்லா சாப்பிடட்டும் நல்லா சாப்பிடட்டும்னு. ஏன்னா யூஸ்வலாக இந்த நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா பல குழந்தைகள் வீட்டில் இருக்கப்ப கொஞ்சம் சீக்கிரமாகவே ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். இப்போ தானே பண்ணியிருக்காங்க நல்லா சாப்பிடட்டும். நான் யூஸ்வலாக அதுக்கு முன்னாடி குழந்தைகள் கொஞ்சம் நல்லா ஒல்லியாக இருந்திருப்பாங்க, கொஞ்சம் ஏஜ் அட்டன் பண்ண பிறகு நல்லா கொஞ்சம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சாப்பாடு, தேவையில்லாத டிரான்ஸ்ஃபேட்ஸ், அது மாதிரி நூடுல்ஸ். ஏன்னா தற்போதைய ஒரு ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த லாக்டவுன் பீரியடில் இந்த கொரோனா நம்ம இந்த ஒரு வருட காலகட்டத்தில் அதிகமாக சேல்ஸ் ஆனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ், பாஸ்தா, பீஸா. ஸோ இது யாருக்கு போயிருக்குன்னா இந்த குழந்தைகளுக்கு தான் போயிருக்கு. அப்போ நம்ம சந்ததியை காக்கணும், இந்த நோயிலிருந்து வெளி வரணும், இல்லை இந்த நோயை அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னா வாழ்வியல் முறைகள் ரொம்ப முக்கியமான விஷயம், உடல் பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? தனிமொழிங்க மேம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? தர்மபுரியில இருந்து கூப்பிடுறாங்க மேம். எங்க பையனுக்காக தான் மேம் கேட்கணும். ஓகே, உங்க மகனோட வயசு என்னம்மா? 3 வயசுங்க மேம். ஓகேம்மா, பேசலாம். டாக்டர் நேபில் தான் இருக்காங்க. வணக்கம் கனிமொழி. வணக்கம் மேம், நான் ரொம்ப நல்லா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், இன்னைக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் மேம். சந்தோஷமா, சந்தோஷம். உங்களோட பேசுறதுல எனக்கும் சந்தோஷம். சொல்லுங்கம்மா. மேம், எங்க பையனுக்கு 3 வயசு ஆகுதுங்க மேம். சரிம்மா. ஆனா அவங்க தாத்தா பாட்டி என்ன பண்றாங்க, அந்த கடையில வர்ற அந்த பாக்கெட்ல கொடுக்கற சிப்ஸ், உப்பு, நீங்க சொன்னீங்க மேம் உப்பு அதிகமா உள்ள உணவுகள் கொடுத்துறாங்க குழந்தைங்க, அதனால அதிகமா வெயிட் போடுறது, அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துறாங்க மேம். சொன்னாலும் அவங்க கேக்குறதும் இல்ல. ஆனா நம்ம சொன்னா அப்புறம் நம்ம மேல அவங்க வருத்தப்படுறாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா குழந்தைங்க அதெல்லாம் நல்லா சாப்பிட்டு சாப்பாடே எடுத்துக்கவே மாட்டேங்குதுங்க. சரி, எப்படி அவங்களுக்கு பசிக்காது? அது ஆமாங்க மேம். இதுக்கு என்ன தீர்வுன்னு கேக்குறீங்களா? ஆமாங்க மேம். அத வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றது குடுக்காம, அப்புறம் குழந்தை பயங்கர அடமண்டா இருக்கிறான், மொத்தம் அவன் வந்து ஒரு ஆசைப்பட்டா அதை அடையாம விடுறது இல்ல, ரொம்ப அடமண்டா இருக்கான், என்னால அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடிய மாட்டேங்குதுங்க மேம். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகள் அப்படிங்கிறவங்க வந்து களிம நாட்டம், நம்ம எப்படி பிடிக்கிறோமோ அப்படி கண்டிப்பா அவங்க வந்து மாறுவாங்க. ஆனா நம்ம அடமண்டா இருக்கான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவனை வந்து அந்த சின்ன குழந்தையா இருக்கப்பவே வந்து பார்த்தீங்கன்னா இது ஓகே, இது சரி, இது வேண்டாம். நான் இப்பயும் 3 வயது குழந்தை, சின்ன குழந்தை தான். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ஒரு 3 மாதங்கள் 4 மாதங்கள் 5 மாதத்திலேயே அந்த குழந்தை ரொம்ப இப்போ வந்து வெல் மெச்சூர்டாக அவங்க வந்து இது பண்ண ஆரம்பிச்சுறாங்க. எந்த மாதிரி அப்படின்னா இப்போ ஒரு இது எடுக்கிறாங்க அப்படின்னா அதை ட்ரை பண்ணுது, அது வேணும் அப்படின்னு அது ஏதோ ஒன்று இது பண்ணுறப்ப பிடிங்கிறப்ப அது அழுகுது அப்படின்னா நம்ம இப்போ என்ன சொல்கிறோன்னா அதை உடனே கொடுத்துட்டு பாரு, அவனுக்கு வேண்டது அவனே வச்சுக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு நம்ம அதை ரொம்ப நம்ம அவங்கள என்கரேஜ் பண்ணுறோம். ஸோ என்கரேஜ் பண்ணுறப்ப அது ஒரு விஷயம். அதே மாதிரி என்னென்னா எல்லாம் சிங்கிள் சைல்டு, அதே எல்லாரும் அப்படியே அந்த குழந்தை மேலேயே பாசம் ரொம்ப கொட்டுறப்ப அவங்களுக்கு வந்து அந்த பொசசிவ்னஸ்ங்கிறதும் ரொம்ப ஜாஸ்தியாகுது. இது எல்லாமே சேர்ந்து தான் அடமெண்ட் ஆகுதே தவிர, ஆனால் கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு வந்து நம்ம புரிய வைக்கணும். எந்த அளவுக்கு வந்து நம்ம தாயானவங்க வந்து நம்ம குழந்தைகிட்ட பேசுகிறோமோ அந்த அளவுக்கு வந்து குழந்தைகள் வந்து மோல்ட் ஆவாங்க. இல்லை இந்த மாதிரி இருக்கணும், எல்லாருக்கும் கொடுங்க, அதாவது அந்த அடுத்தவங்களுக்கு கொடுக்கும் தன்மையை வந்து குழந்தைகளுக்கு சிறுவயது முதலே வந்து நம்ம வந்து கற்பிக்கிறோம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ உங்ககிட்ட இருக்கிறத உனக்கும் வச்சுட்டு உங்கள் தேவையை மீறி வந்து அடுத்த குழந்தைகளுக்கும் கொடு அப்படிங்கிறத வந்து நம்ம என்கரேஜ் பண்ணோம். அதே மாதிரி அந்த அதை அப்படியே கொடுத்து கொடுத்து அவங்க ஏமாந்தும் போகக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு நீ ஏர்ன் பண்ணணும், ஸோ அந்தளவுக்கு நீ வந்து உன்னை ஸ்டஃப்ட் ஆக்கிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம குழந்தைகளுக்கு வந்து போதிக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் மோல்ட் பண்ணால் கண்டிப்பாக குழந்தைக்கு அந்த அடமன்ங்கிறது இருக்கிறது வரவே வராது. அதே மாதிரி எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கெல்லாம் சிங்கிள் சைல்டு தான் வச்சுருக்கோம். ஸோ அந்த ஒரு குழந்தையை வச்சுருக்கப்போ
அந்த குழந்தைக்கு ஃப்யூச்சரில் நாளைக்கு அவங்க எங்கேயுமே அவனோட பாதிப்பு இல்லை அந்த குழந்தையோட பாதிப்பு எங்கேயுமே தெரியாது. நாளைக்கு மேரேஜ் அப்படின்னு போகிறப்ப இன்றைய காலகட்டத்திலேயே நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேரேஜ் ஆன பிறகு நிறைய டிஸ்பியூட்ஸ் அவங்களுக்குள்ள குடும்ப சிக்கல்கள் அந்த மாதிரி வருது. ஒரு வருட காலம் தள்ளுவதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இவங்க வந்து எல்லாமே கிடைச்சிருது, தேவைப்பட்ட உடனே கிடைச்சிருது. நமக்காக தான் மற்றவங்க அட்ஜஸ்ட் பண்ணணும், நாம் மற்றவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்க மைண்டில் வந்து ஸ்டோர் ஆயிடுது. ஸோ அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போ இருந்தே கண்டிப்பாக மோல் பண்ணணும். ஒரு குழந்தையாக இருந்தாலும் ரெண்டு குழந்தையாக இருந்தாலும் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். எந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம வந்து முன்னேறலாம் அப்படின்னு. அதனால தான் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் போகிறப்பயே நம்மளுக்கு வந்து ஒரு இது சொல்லி தருவாங்க, குரல் சொல்லி தருவாங்க, தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு அப்படின்னு. ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு கிணறை வந்து நம்ம தோன்றுறோமோ அந்தளவுக்கு தான் வந்து ஊற்று நல்லாயிருக்கும். எடுக்க எடுக்க தண்ணீர் எடுக்க தான் அது சுரந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி விஷயத்த நம்ம குழந்தைகளுக்கு சொல்லணும். அடுத்து ரெண்டாவது விஷயம் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, கண்டிப்பாக இந்த பேக்கெட் ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத மோனோசோடியம் குளூட்டமேட் அப்படிங்கக்கூடிய உப்புக்கள் இருக்குது. அதேமாதிரி அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் வந்து என்ன தான் நம்ம ஒரு அப்பளத்தை பொறிச்சு வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களா, அது என்ன தான் டைட்டாக வச்சுருந்தாலும் அது எத்தனை நாளைக்கு இருந்திருக்கும், எத்தனை நாளைக்கு இல்லை எத்தனை மணி நேரத்திற்கு அது அப்படியே முறுமுறுப்பாக இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது வந்து வாடி வதங்கி தான் போயிடும். ஆனால் இவங்க எப்பயோ பொறிச்சது அப்படியே இருக்குதுன்னா அதற்கு தேவையான சில வாயுக்கள் வந்து உள்ள அந்த பேக்கெட்டுக்குள்ளே செலுத்தப்பட்டு தான் அந்த பேக்கெட் வந்து சீல் பண்ணப்படுது. ஸோ அதுவும் உடலுக்கு கேடு விளைவிக்க ஒரு விஷயம். அண்மையில் நான் ஒரு கடையில் வந்து பார்த்தேன், பேக்கெட்ஸ் தொங்க விட்டுருந்தாங்க. ஸோ அதில் என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடட் ஜிஞ்சலி ஆயில் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு விழிப்புணர்வு ஓரளவுக்கு வந்துடுச்சு. ஸோ அதையும் நம்ம வந்து முன் அவங்க அதில் ஜிஞ்சலி ஆயில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்காங்களா இல்லையாங்கிறது தெரியாது. பட் ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதான், நமக்கு தேவை வந்து நம்ம எதிர்பார்க்க தான் உற்பத்தியாளர்களும் ரீட்டைல் செல்லர்ஸும் வந்து அதை வந்து சந்தைக்கு வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அதனால் நம்ம முடிஞ்சளவு குழந்தைகிட்ட இது நல்லது இல்லைம்மா அப்படின்னு சொல்லணும். நீங்கள் சொல்கிற மாதிரி வயதானவர்களுக்கு இந்த நடுத்தர வயதினர் அதாவது இப்போ இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகளுக்கு சொல்கிறது கஷ்டமான விஷயம். ஏன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து இந்த பொரித்த சிக்கன்கள் இருக்கக்கூடிய கடைகளுக்கெல்லாம் வந்து அழைத்து செல்லக்கூடிய காலம் வந்து இப்போ இருக்கு. ஸோ அதனால் அவங்ககிட்ட நம்ம சொல்ல முடியாது. சொன்னாலும் நம்ம குழந்தைக்கு கொடுக்குறதே இவங்க இது பண்ணுறாங்கங்கிற ஒரு விஷயம். ஸோ அதனால் என்னென்னா நீங்கள் தான் உங்கள் குழந்தைக்கு வந்து சொல்லணும். கொஞ்சம் அட்வைஸ்ங்கிறத விட அது ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு என்ன சொல்கிறது கார்ட்டூன் மூலமோ இல்லை சின்ன விளக்கப்படங்கள்லாம் இன்னைக்கு நிறைய யூடியூப்பில் இருக்குது. இதை சாப்பிட்டா என்ன ஆகும் பாரு, இதில் என்ன இருக்குது பாரு அப்படின்னு சொன்னாலே அது கண்டிப்பாக அந்த குழந்தை வந்துடும். ஸோ அந்த தேவையில்லாத உப்புக்கள் இதெல்லாம் தவிர்த்துட்டு பசிச்சு சாப்பிட வைங்க குழந்தைய. பசிக்கிறதுக்கு முன்னாடியே எதையும் கொடுக்காதீங்க. அப்படி வந்தாலே குழந்தை வந்து எந்த நோய்களும் இல்லாமல் அந்த தேவைக்கேற்ற மாதிரி பசிச்சு சாப்பிட்டு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழும். நன்றி. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? விழுப்புரம் மேம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தான். உங்க வயசு என்னம்மா? 20 மேம். ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். குட் மார்னிங் ரோஜா, சொல்லுங்கம்மா. திருமணமாகி எத்தனை ஆண்டு ஆகுதுமா உங்களுக்கு? ஒரு வருஷம் மேம். ஒரு வருட காலமா இருக்கு. சோ நீங்க எப்ப இருந்து திருமணத்திற்கு முன்னாடி உங்க மாதவிடாய் ரெகுலரா இருந்ததா, எந்த மருந்து மாத்திரைகள் எடுக்காம? திருமணம் ஆன பிறகும் எந்த சிகிச்சையும் எடுக்காம உங்க பீரியட்ஸ் ரெகுலரா இருந்ததா? இருக்கு மேம். ஓகே, எவ்வளவு காலமாக இந்த குழந்தைக்கு குழந்தை வேணும் அப்படின்னு நீங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கீங்க? ஒரு மாதமாக தான். அப்ப இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் ரெகுலரா இருந்தது, இந்த குழந்தை வேணும்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகுதான் இந்த 28 நாட்கள்ல இருந்து 33 நாட்களா தள்ளி போயிருக்கா? ஓகே, இல்ல நீங்க இந்த கொஞ்சம் தள்ளி போன பிறகு காட் டெஸ்ட் பாத்தீங்களா, பாசிட்டிவா நெகட்டிவான்னு பாத்தீங்களா? இல்ல மேம், பாக்கல மேம். 30 நாளுக்கு அப்புறம் பாக்க சொன்னாங்க, அதுக்கு அப்புறம் பாக்கவே இல்ல மேம். இல்லம்மா, யூசுவலா வந்து பாத்தீங்கன்னா குழந்தைக்காக நீங்க வந்து பாத்தீங்கன்னா நவீன மருத்துவரை அணுகுனீங்களா? போன மேம், ட்ரீட்மென்ட் தான் மேம். அவங்க மாத்திரைகள் கொடுத்திருந்தாங்கல்ல? தெரிஞ்சிடும். என்ன பண்ணுங்க, நாளைக்கு காலையில ஒரு யூரின்
கிராமிடெக்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, யூரின் டெஸ்ட் ஒன்று பண்ணி பாருங்க. ஸோ அதில் பாசிட்டிவாக இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துட்டு அப்படி பாசிட்டிவாக இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் மருத்துவரை வந்து விரைந்து அணுகுங்க. சரியா? நன்றி. ஹலோ, நன்றிமா கால் பண்ணதுக்கு. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு சிறு குழந்தைகள், அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றி பேசிகிட்ருக்கோம். பொதுவாக ரெண்டு ஃபேஸை எடுத்துக்கலாம். முதல் ஃபேஸில் வந்துட்டு அதிகமான உணவுகள் எடுத்துக்கிறது, செடன்டரி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறது, நல்லா ஃபாலோ பண்ணி வெயிட் கெயின் ஆகிடுறாங்க. வெயிட் கெயின் ஆகிட்ட பிறகு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இப்போ குழந்தைகளே நிறைய யூடியூப் அந்த மாதிரியான வீடியோஸ் பார்த்துட்டு கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸ் ஆகிறதால மாதிரி பியூட்டி கான்சியஸ் ஆகி நம்ம ஸ்லிம்மாக இருந்தால் தான் அழகுன்னு சொல்லிட்டு டயட் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒன்ஸ் இந்த டயட் ஃபாலோ பண்ணும் போது என்னாகுன்னா உணவுகளை தான் ரொம்ப குறைச்சிக்கிறேன், நான் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்றேன், அந்தளவுக்கு எடுத்துக்கிறது கிடையாது, ஒரு கப் ரைஸ் தான் எடுத்துக்கிறேன், இந்தளவுக்கு காய்கறி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பொதுவாக சொல்லக்கூடியது ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கணும், சரிவிகித உணவு எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. இதனால் மால் நியூட்ரிஷன் ஏற்படுறதுனால கூட இது மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக. நீங்கள் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இவங்களுக்கு இருக்கக்கூடியது ஹெல்த் கான்ஷியஸ் அப்படிங்கிறத விட நமக்கு வந்து எல்லா ட்ரெஸ்ஸும் ஃபிட் ஆகணும். ஸோ நம்ம அது ஒரு அழகு சார்ந்த விஷயமாக தான் வந்து பார்க்குறாங்க. மால் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ இன்றைக்கி நிறைய டயட் பிளான் வந்து இருக்குது. இப்போ நம்ம யூடியூப்பில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருக்குது, பாலியோ டயட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விரத முறைகள் இருக்குது, அதுக்கு வெறும் வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்குது, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஃபஸ்ட் வந்து நமக்கு எது சூட் ஆகுது அப்படின்னு வந்து பார்க்கணும். எந்த ஒரு டயட் பிளான் எடுக்கணும்னாலும் கண்டிப்பாக வந்து மாஸ்டர் ஹெல்த் செக்கப் வந்து பண்ணிடணும். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நினச்சிட்ருக்கோம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு, ஆனால் நமக்கு சில பேருக்கு நமக்கே தெரியாமல் நம்ம கல்லீரலோட என்சைம்ஸில் ஏதாவது பாதிப்புகள் இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை யூரினில் சிலருக்கு மைல்டாக ப்ரோட்டீனூரியா இந்த மாதிரி பிரச்சனைகள் போகலாம். ஸோ ஒரு டயட் பிளான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கேற்ற மாதிரி பார்த்து தான் ஃபாலோ பண்ணும். நீங்கள் சொல்கிற மாதிரி மால் நியூட்ரிஷன் கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது, சத்து குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்னா என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு அந்த 8 hours 6 hours எடுக்கிறத வந்து என்ன வேணும்னாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமான உணவுகளாக இருக்கணும், எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் பேலன்ஸ்ட் ஆகிடலாம். ஸோ இன்டர்மீடியன்ட்ல வந்து நம்ம ப்ரோட்டீனும் எடுத்துக்கலாம், ஃபேட்டும் எடுத்துக்கலாம், கார்போஹைட்ரேட்டும் எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு அந்த ஒரு சரிவிகிதத்தில் எடுக்கணும். அதுலேயும் இந்த ட்ரான்ஸ் ஃபேட்ஸ், இப்போ வந்து மைதா போன்ற விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங். ஸோ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் எடுக்கிறப்ப கண்டிப்பாக கீரை போன்ற விஷயம்லாம் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா யூஸ்வலாக மலச்சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ கீரைகள் எடுத்துக்கணும். புரதம் அப்படிங்கிறப்ப அசைவம் சாப்பிடுபவர்களாக இருந்தால் மீன் போன்ற விஷயம் எடுத்துக்கணும். இல்லை நாங்கள் அசைவம் சாப்பிட மாட்டோம், வெறும் சைவம் அப்படிங்கிறப்ப சோயா அப்படிங்கிறது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கணும். அது மாதிரி கால்சியம், ஸோ கால்சியம் அப்படிங்கிறப்ப ரிச் கால்சியம் சோர்ஸ் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகுல இருக்குது, முட்டையில் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளை காளான் போன்ற விஷயங்களில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உணவு வகைகள் வந்து எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுக்காமல் பிளைனாக எதை வேணுமாவது சாப்பிட்டு காலையில் ஒரு பிரெட்டை சாப்பிடுவோம், அதுக்கடுத்து ஒரு பர்கரை சாப்பிடுவோம், இந்த இதுக்குள்ளே இருக்குன்னா மேபி வெயிட் ரிடக்ஷன் அவங்களுக்கு இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த எம்டி கெலோரிஸ், இந்த மைதாவே கார்போஹைட்ரேட்ஸை அதிகமாக எடுத்திருந்தோம்னா 100% அவர்களுக்கு கண்டிப்பாக சர்க்கரை நோய் வரும். அடுத்து பாலியோ டயட். ஸோ பாலியோ டயட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லைஃப் லாங்காக எடுத்துக்க அதுவும் குழந்தைகளுக்கு அட்வைசபிள் கிடையாது. ஸோ குழந்தைகளுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, யூஸ்வலாக இப்போ நான் முன்னாடி நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி ஒரு type 2 டயபெட்டிக் இருக்குது, அந்த குழந்தைக்கு 15 இருக்குது. ஆனால் இதையே நம்ம பார்க்காம ஏதோ ஒன்று குழந்தை விளையாடுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து இன்சுலின் வந்து சுரக்காமல் வந்து போயிடும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே வந்து அவங்களுக்கு type 1 போக ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாலியோ டயட் நல்லா ஹெல்ப் பண்ணும். ஏன்னா பாலியோ டயட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கார்போஹைட்ரேட் அந்த மாதிரி இல்லாமல் ப்ரோட்டீன்ஸ் இல்லாமல் வெறும் கொழுப்பு சார்ந்த உணவுகளே வந்து எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ கொழுப்பு சார்ந்த உணவுகளே எடுக்கிறது நல்லதா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு குறுகிய காலகட்டத்திற்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட் அந்த ஃபேட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் கன்வெர்ட் ஆகும். ஏன்னா கார்போஹைட்ரேட் தான் நம்ம உடம்புக்கு வந்து எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த கார்போஹைட்ரேட் நமக்கு அந்த மாவுச்சத்து நமக்கு கிடைக்காத பொழுது, அந்த குளுக்கோஸ் நமக்கு கிடைக்காத பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த அடிபோஸ் டிஷ்யூ உடம்புல அந்த தேவையில்லாத இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பானது வந்து என்ன ஆகும்னா இந்த கார்போஹைட்ரேட்டாக குளுக்கோஸாக வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி யூசேஜ் நம்ம அதிகமாக பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக உடல் பருமன் அப்படிங்கிறதும் குறையும். அதே மாதிரி கார்போஹைட்ரேட் புதுசாக நம்ம நிறைய ரத்தத்தில் அதிக அளவில் இல்லாததுனால இன்சுலினோட தேவை அப்படிங்கிறது வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயம் அந்த குழந்தைகளுக்கு வந்து பயனளிக்கும்.
அந்த மாதிரி இல்லை, இல்லை இவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுங்கிறது இல்லை. ரொம்ப மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா டைப் டூ தான். ஆனால் டைப் டூங்கிறதுல வந்து ஹெச்பிஏஒன்சி ஒரு 9-10 அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பாலியோ டயட் வந்து அட்வைசபிளாக கிடையாது. ஸோ அவர்கள் எப்படி கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, நல்லா ஓடி விளையாடுறதோ இல்லை சூரிய நமஸ்காரமோ இல்லை நல்ல உடல் அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்ணக்கூடிய நிறைய ஆசனாஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணாங்கனாலே போதும், அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நோய்கள் வந்து குறையும். அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தேவையில்லாமல் தவறான அப்படியே பட்னி, ரொம்ப பட்னி கிடக்கிறது, சாப்பிடாமையே கிடக்கிறது, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நைட் வந்து ரொம்ப ஹெவியாக எடுத்துக்கிறது, மேபி அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உடல் இழைப்பு இருக்கும், ஏன்னா அவங்களுக்கு அந்த நேரத்தில் கலோரிஸ் கம்மியாக வந்திருக்கு. ஆனால் கண்டிப்பாக அது தொற்று நோய்கள், தைராய்டையோ ஒரு ஹைப்பர் டென்ஷனையோ இந்த மாதிரி பிரச்சனைகளை கண்டிப்பாக வந்து உண்டு பண்ணும். அதனால் உணவு முறை அப்படிங்கிறது நம்ம உடனே அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது. அவங்க யார், அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு தேவை எது அப்படின்னு பார்த்து மால் நியூட்ரிஷனும் ஆகக்கூடாது. ஏன்னா சில உணவு முறைகள்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் என்ன பண்ணுறாங்க, வெளியில் சொல்லும் பொழுது ஒரு ஊடகத்தில் சொல்கிறப்பையோ அவங்க உணவு இந்த மாதிரி மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர, பர்சனலாக அவங்க டாக்டர்ஸ்ட்டு அட்வைஸ் போகிறப்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மல்டி விட்டமின்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ மல்டி விட்டமின்ஸும் நம்ம அப்படி எடுத்துக்கிறது நல்லது கிடையாது, உணவு சார்ந்து தான் எடுக்கணும். இப்போ ஒரு வயதானவர்கள் ரொம்ப முற்றிய நிலையில் இருக்கக்கூடிய, ரொம்ப மோசமான நிலையில் இருக்கக்கூடிய டயபெட்டிக் டைப் ஒன்றுனா ஓகே அது அட்வைசபிள், ஆனால் குழந்தைகளுக்கு அது அட்வைசபிள் கிடையாது. டைப் 1 ஜுவெனைல் டயபெட்டிக் மட்டும்தான் இந்த பாலியோ டயட் அட்வைசபிளாக இருக்கணும். மற்ற விதத்தில் உடல் உழைப்பை நம்ம மேற்கொண்டு வந்து கொஞ்சம் சீரான உணவோடு கொண்டு வந்தோம்னா தான் எந்த பாதிப்பும் இருக்காது. ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு குழந்தைகளோட ஆரோக்கியம், குறிப்பாக பெண் குழந்தைங்களுக்கு இளம் வயதிலேயே ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றி பேசிகிட்ருக்கோம். இதில் வந்துட்டு ரொம்ப கான்ஷியஸாக இருக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் யார் இருக்காங்கன்னா வந்துட்டு பெண் குழந்தைகளோட தாய்மார்களும் தந்தைமார்களும் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஜென்ரலாக சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னவாக இருக்கும், என்ன மாதிரியான உணவு கட்டுப்பாடுக்குள்ளே வரணும், என்ன மாதிரியான வாழ்வியல் மாற்றத்துக்குள்ளே அவங்க வர வேண்டியது அவசியமாக இருக்குது இந்த காலகட்டத்தில்? கண்டிப்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா தாய் தந்தை அப்படிங்கிற பாகுபாடு கிடையாது. ஏன்னா நமது நம்ம டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சிக்கே வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளை பெற்ற தந்தை தான், தாய் கேட்குறத விட தந்தை நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக வந்து நமக்கு டேட்டாஸ் வந்து சொல்லுவாங்க, இத்தனை நாள் பீரியட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி பெயின் இருக்குது, ஸோ எல்லாமே தெளிவாக வந்து சொல்லுவாங்க இந்த டேட்டில் வந்தது அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தந்தையும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பொறுப்பாக இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் குழந்தைக்கு இந்த உலகத்திலே வந்து அதிகமாக ஒரு ரொம்ப க்ளோஸாகவும் அது மாதிரி ரொம்ப கேரிங்கான ஒரே மேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க தந்தை தான். ஸோ அதனால் இதில் தாய் தந்தை அப்படிங்கிற பாகுபாடு கிடையாது, இருவருமே வந்து ஒன்றான விஷயந்தான். ஃபஸ்ட்டு இவங்க வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும், இன்று வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து நம்ம நினைக்கிறது ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படிங்கிற பாகுபாடு கிடையவே கிடையாது. ஸோ குழந்தைங்க நல்லா படிக்கணும், நல்லா படித்து அவங்க நல்லா வேலைக்கு போகணும், லைஃப்பில் செட்டில் ஆகணும், இது எந்த குழந்தையானாலும் பெற்றோர்கள் நினைக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் அதே நேரத்தில் நம் நினைக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம குழந்தைகள் நோய் இல்லாமல் வந்து வாழ வேண்டும். ஸோ நோய் இல்லாமல் வாழணும்னா நான் என்ன பண்ணணும் என் குழந்தைக்கு அப்படின்னா, என்ன நினைக்கிறாங்கன்னா நான் என் குழந்தையாக இருக்க பொழுது அவங்களுக்கு என்னென்ன வேக்சினேஷன் போடுறோமோ ஸோ அது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஓகே, அதில் அவங்களுக்கு வந்து நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுத்துறோம். அது மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான விஷயம், என்ன மார்க்கெட்டில் என்னென்ன நல்ல குவாலிட்டியான பிராண்ட்ஸ் இருக்கோ அதை வாங்கி நாங்கள் வந்து உணவுக்காக நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இப்போ வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபிசிக்கலாகவும் இருக்கணும், மென்டலாகவும் இருக்கணும், சோஷியலாகவும் இருக்கணும். இது குழந்தைகளுக்கு தான், இது குழந்தைகளுக்கும் முற்றிலும் வந்து பொருந்தும். ஸோ ஃபிசிக்கலாக அந்த குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் எந்த வேறுபாடும் இல்லாமல் இருவருமே ஓடி விளையாடணும். ஸோ ஓடி விளையாடு பாப்பான்னு தான் சொல்லியிருக்காரு பாரதியே, நீ பையன் அப்படிங்கிறது பிரித்து வந்து சொல்ல. அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு அப்படிங்கிறது இருக்கணும், அந்த குழந்தைக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அது அந்த மாதிரி வந்து நம்ம குழந்தைகளை வந்து வளர்க்கணும். ஒரு பருவம் எழுதிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் 10 வயதில் பெண் குழந்தைகள் வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. ஸோ உடனே வந்து நீ ஏஜ் அட்டன் பண்ணிட்ட, நீ வந்து இந்த பண்ணக்கூடாது, அந்த இது பண்ணக்கூடாது, விளையாடக்கூடாது, குதிக்கக்கூடாது, நீ ஒரு அதாவது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் திரும்ப திரும்ப சொல்கிறதுன்னா ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி இருக்க, ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி செய்கிற, ஒரு பொம்பளை பிள்ளை இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறப்ப அதுவே வந்து அவங்களுக்கு பிடிக்கலைனாலும் ஒரு மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு வந்துடும். ரெண்டு விஷயம் வரும், ஒன்று வந்து என்னென்னா அவங்க சொல்கிறதுக்கு நம்ம அடங்கியே உள்ளே போயிடணும், எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறோம். ஒரு ஸ்டேஜில் சில குழந்தைகள் என்ன பண்ணுன்னா, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா, இதையும் மீறி நான் செய்வேன் அப்படிங்கிறது, சாதிக்கணும் அப்படிங்கிறதையும் தாண்டி
தவறான விஷயத்தையும் நான் செய்வேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் போயிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நல்லா விளையாடு. உனக்கு என்ன ஸ்விம்மிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஸ்விம்மிங்கில் வந்து நீங்கள் போங்க. இல்லை வேறு ஏதாவது ஆக்டிவிட்டியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அந்த மாதிரி போங்க. எதுவானாலும் அந்த குழந்தைகளை வந்து நீ இந்த இது பொம்பளப்பிளா, நீ இந்த வேலை செய்யணுங்கிறத விட நீ இந்த மாதிரி செய்யுமா, இந்த மாதிரி செஞ்சால் வந்து இன்னும் வந்து நீ நல்லா எக்யூப்டாக இருப்ப அப்படின்னு. இப்போ ஒரு பெண்ணானவள் வந்து பார்த்திங்கன்னா அதோட முடிஞ்சிருதுல, ஆனால் வேலைக்கு போவாங்க, கொஞ்சம் இந்த ஃபைனான்ஸியாக வந்து அவங்க பார்ப்பாங்க. ஆனால் பெண்களுக்கு ரெண்டு பொறுப்பு இருக்குது. ஏன்னா இன்று பெண்கள் வந்து பல பேர் வேலைக்கு போகிறாங்க. ஸோ நாளைக்கு வேலைக்கும் போகணும், ஒரு ஃபைனான்ஷியலாகவும் வந்து அவங்க பல விதத்தை எதிர்கொள்ளணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளும் அவங்க இது பண்ணணும், குழந்தையோட ஹெல்த் கேர்லேயும் அவங்க வந்து இதாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பன்முகத்தன்மை வந்து பெண் குழந்தைகளுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறதுனால அதுக்கு நம்ம இது பண்ணுறதுக்கு அவங்களை ஃபிசிக்கலி வந்து ஃபிட்டாக வந்து இருக்கணும். ஸோ கொஞ்சம் உடல் பருமன் ஏற்படுதுன்னா அதை வந்து அவாய்ட் பண்ணும். இல்லை நான் ரொம்ப சில குழந்தைகள் என்ன பண்ணுங்க, நான் குண்டாக இருக்கேன், நான் உடல் இழைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிற மாதிரி தேவையில்லாத உணவு முறையை ஃபாலோ பண்ணாங்கன்னா அதை கைட் பண்ணும். ஸோ அதை கைட் பண்ணி சின்ன சின்ன வேலைகளை வீட்லேயே நம்ம செய்ய வைக்கணும். முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி முன்னோர்கள் சொன்னது என்ன, பெரியவங்க வந்தால் எந்திரிச்சு நின்னுங்க, மேலேயே உட்காராதீங்க அப்படிங்கிற சொன்ன காரணங்கள்லாம் எதற்காகனா அவங்க உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ எப்போ பார்த்தாலும் சோஃபாவில் உட்காந்துருக்குது, எதுக்காகவும் டைனிங் டேபிள்லேயே உட்காந்துருக்குதுன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைகளோட அந்த மூட்டுகள்லாம் வந்து ரிஜிட் ஆயிரும், எளிதாக மடங்கக்கூடிய தன்மை வந்து இருக்காது. ஸோ அதை இது பண்ணுறதுக்கு நம்ம பார்க்கணும். எல்லா கீழே உட்காருங்க, கீழே உட்காந்து எல்லாருமே நாம மேலே உட்காந்துட்டு குழந்தைய மட்டும் நீ கீழே உட்காந்து சாப்பிடு அப்படிங்கிறது பண்ணக்கூடாது. ஸோ இருவருமே தரையில் உட்காந்து அமர்ந்து எல்லாருமே சாப்பிடணும். அது மாதிரி ஜாயிண்டாக வந்து எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும், தனித்தனியாக சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இருக்கக்கூடாது. அது மாதிரி மென்டல் வெல்பீயிங். ஸோ மென்டல் வெல்பீயிங்கிறப்ப ரொம்ப சைக்கலாஜிக்கலாக அவங்க வந்து நம்ம ஃபிட்டாக வந்து கொண்டு வரணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நீ சாதிக்க போகிற, என்ன நீ கொண்டு வரப்போ, உன்னால் என்ன அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம கொண்டு வரோம். அதே நேரத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைகணம் அப்படிங்கிறதும் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி இருந்தாலும் அவங்க லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகும். ஸோ அந்த மாதிரி அவங்களோட அந்த மென்டல் வெல்பீயிங்கை கண்டிப்பாக எந்த அளவுக்கு பூஸ்ட் பண்ணுறோமோ, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டு காமிக்கணும் அப்படிங்கிறதுல பெற்றோர்கள் தான் அதற்கு வந்து உதாரணமாக இருக்கணும். ஸோ அவங்கள பார்த்து தான் அந்த குழந்தைகள் வந்து கற்றுக்கும். நம்ம வந்து நம்ம அண்டை வீட்டாரோட பழகிறது, இல்லை பொதுமக்கள்கிட்டையோ, இல்லை வந்து பார்த்திங்கன்னா பணியாளர்கள்ட்ட நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோமோ அதை பார்த்து தான் அந்த குழந்தைகள் வந்து கற்றுக்கும். ஸோ அந்த விஷயத்தையும் வந்து குழந்தைக்கு வந்து அந்த விஷயத்திலும் சைக்கலாஜிக்கல் மென்டல் இதுவும் பண்ணும். அது மாதிரி சோஷியல் வெல்பீயிங், அடுத்தவங்களோட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது. ஏன்னா முன்னாடியெல்லாம் வீட்டுக்கு யாராவது வந்தாங்க அப்படின்னா வாங்கன்னு நம்ம சொல்ல வந்து குழந்தைகளுக்கு கற்று தருவாங்க. இன்றைக்கு யார் வந்தாலும் போனாலும் குழந்தைகள் ஒரு பெரிய ஒரு நோட்டிஃபிகேஷனே கொடுக்குறதில்ல. வீட்டுக்கு யார் வந்தாலும் இவங்க அந்த டேபையோ மொபைலையோ அதே தான் பண்ணுறாங்க. வந்தவங்கள வாங்கணும் கேட்குறதில்ல, இல்லை எந்திரிச்சு உள்ளே போயிடறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருந்தது அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன் இது வராது. கம்யூனிகேஷன்னா உடனே அதுக்காக தனியாக வந்து நம்ம ஸ்கூல்ஸ்லேயோ காலேஜஸ்லேயோ இல்லை தனியாக ப்ரைவேட்டிங்காக வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னு போகுதுன்னா அது வேறு, அது ப்ரொஃபஷனல் சார்ந்த ஒரு விஷயம். அப்போ கூட ப்ரொஃபஷனல் சார்ந்த விஷயம் போகிறப்ப அங்கே அந்த ப்ரொஃபஷனலில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நமக்கு வந்து ஹிட் ஆகுமே தவிர, அண்மையில் இருக்கவங்களோட நம்மளோட நெய்பர் அண்மையில் நமக்கு வேலை செய்கிறவங்களோட நமக்கு வந்து அந்த ஒரு கம்யூனிகேஷன் கேப் குறைஞ்சி போயிடும், நாளைக்கு குடும்பத்தையும் பாதிக்கும். ஸோ அதனால் ஒரு பெண் குழந்தை மூன்றுலேயுமே இருக்கணும், ஃபிசிக்கலாகவும் இருக்கணும், மென்டலாகவும் இருக்கும், சோஷியல் வெல்பீயிங்காக இருக்கணும். அது மாதிரி அவங்க மாதவிடாய் சீராக இருக்கா, 28 நாட்களோ 35 நாட்களோ அந்த ரெகுலர் சைக்கிளில் இருக்குதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த 12 மாதங்களில் 1 மாதம் 2 மாதங்கள் வந்து தள்ளி போகலாம், இல்லை கொஞ்சம் முன்னாடி 15 நாட்கள் அப்படி வரலாம். அதை தவிர்த்து மற்ற காலம்லாம் வந்து சரியாக இருக்கணும். ஆனால் இன்று வரக்கூடிய பெண்கள் பெண் குழந்தைகளோட பெற்றோர்கள் தாயோ தந்தையோ ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக சார்ட் போட்டு எழுதிட்டு வர்றாங்க, இந்த டேட்டில் ஆச்சு, இந்த டேட்டில் ஸ்டாப் ஆச்சு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக நம்ம ட்ராக் பண்ணணும். ஆனால் எவ்வளோ நாள் நம்ம ட்ராக் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதை நம்ம குழந்தைகளுக்கு நம்ம எடுக்கேட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு நார்மலான விஷயம், இது ஒன்றும் பயப்படக்கூடிய விஷயம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி நிறையா ஸ்கூலில் போகிறப்பையோ இல்லை மற்றவங்க சொல்லுவோம், ஐயோ பீரியட்ஸ்னாலே ரொம்ப வலிக்கும், பெயினாக இருக்கும், அது ரொம்ப ஒரு தேவையில்லாத விஷயம், அது வராமல் இருந்தால் அப்படிங்கிற ஒரு விஷயமும் போகும். ஸோ அப்படிலாம் இல்லை, இது வந்து நீ ஆரோக்கியமாக நீ ஹெல்த்தியாக இருக்கணும், உன்னோட உடம்புல இப்படி டாப் டு பாட்டம் வரைக்கும் இவ்வளோ ஹார்மோன்ஸ் இருக்கு. அதாவது ஸ்கூலில் வந்து ஹார்மோன்ஸை பற்றியெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, இது இந்த வேலை செய்யுதுன்னு சொல்லித்தர்றாங்க. அதை வந்து வாழ்க்கையோடு ஒப்பிட்டு கண்டிப்பாக இன்றைய கால கல்வி இல்லவே இல்லை. இது தனி படிப்பு, தனி இது தனி அப்படிங்கிற ஒரு விஷயம் போகுது. அப்படி இல்லாமல் இது நம்ம நல்லா இருக்க எப்படி இருக்குங்கிறத நம்ம டீச்சர்ஸும் எடுக்கேட் பண்ணணும், பேரண்ட்டும் அவங்களுக்கு வந்து எடுக்கேட் பண்ணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா இது ஒரு நார்மலான விஷயம்தான், இது மாதம் மாதம் வரணும். ஸோ இந்த நேரத்தில் வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குதுன்னா இது நார்மலான விஷயம், ஓவலேஷன் பீரியட்ஸ் வருவதற்கு முன்னாடி நார்மலாக தான் இருக்குது
அப்படிங்கிறத சொல்லித்தரணும். குட் டச் பேட் டச் இது நம்ம கண்டிப்பாக வந்து இன்றைய கால சூழ்நிலையில் பெண் குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். ஸோ இப்படி நம்ம அவங்கள மோல்ட் பண்ணி அந்த பீரியட்ஸ்லாம் ரெகுலராக இருக்கா, எந்த தொந்தரவுகளும் இல்லை, அடுத்தவங்களை எப்படி அணுகணும், இதெல்லாம் சொல்லித்தந்தோம்னாலே பெண் குழந்தைகளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. அது மாதிரி வாழ்வியல் அந்த தொற்றில்லா நோய்கள்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்ங்கிறது வராது. ஸோ குழந்தைகளுக்கு சொல்லுவதற்கு முன்னாடி பேரண்ட் வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகே, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு மேம், உங்களை எங்கே வந்து சந்திக்கலாம் அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர் மருத்துவமனை வந்து டி நகரில் இருக்குது. ஸோ எல்லா நாட்களும் நான் கேம்ப் போகிற டேட்ஸை தவிர மற்ற நாட்கள்லாம் அங்கே வந்து பார்க்கலாம். இதை தவிர்த்து நமது மருத்துவமனையோட கிளைகள் ஹெல்த் சென்டர்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளூரில் இருக்குது, வேலூரில் இருக்குது, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி, மதுரை போன்ற இடங்கள் இருக்கும். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ட்வைஸ் வந்து நான் விசிட் பண்ணுவேன். ஸோ யூஸ்வலாக மருத்துவமனைக்கு நம்ம கால் பண்ணி கேட்டிங்கனாலே அவங்க சொல்லுவாங்க எப்போ நான் வருவேன் அப்படின்னு. ஸோ அங்கே வந்து அருகாமையில் அந்தந்த ஹெல்த் சென்டர்ஸ் பக்கத்தில் அருகாமையில் இருக்கவங்க வந்து நேரில் அங்கே பார்த்துக்கொள்ளலாம். ஓகே மேம், அந்த ஒன் ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கான விடைகள்லாம் கிடைத்திருச்சிட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கிருத்திகாட்டலிங் பேக் இன் வால்.